எனக்கு வந்து எழுததான் வரும், பேசுறதுக்கு அவ்வளோவா வராது. நிறைய தயாரிச்சுட்டு வந்தேன், நிறைய தயாரித்து எழுதிட்டுலாம் வந்தேன். ஆனால் அவங்க கிருத்திகா கணேஷ் அவங்க முறையை கேட்ட உடனே எனக்கு அப்படியே நெகிழ்ந்துருச்சு. எனக்கு அதாவது நான் என்னெல்லாம் நினச்சி நான் ஃபீல் பண்ணி எழுதியிருந்தேனோ அதெல்லாம் வந்து நான் என்ன பேசுகிறேன் என்ன என்ன பேசுகிறேன்னு எனக்கு தெரியல. அவங்க வந்து அதை அப்படியே காட்சிப்படுத்திட்டாங்க அந்த கவிதைகளை. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் வந்து யாருக்காவது நன்றி சொல்லணும்னா, நான் வந்து நான் சின்ன வயசுலேருந்தே வந்து என்னோடய குடும்பம் எப்படின்னா, ஒரு பெண் குழந்தைங்க வந்து வாசித்தாலே வந்து அவங்க கெட்டு போயிடுவாங்க, புத்தகம் படித்தாலே வந்து அவங்க கெட்டு போயிடுவாங்க, அந்த மாதிரி ஒரு குடும்ப சூழல்லேருந்து நான் வந்திருக்கேன். எனக்கு சரியாக ஞாபகம் இருக்குது, நான் வந்து ஒரு பெரிய ஃபங்க்ஷனில் ஒரு மூலையில் உட்காந்து ஒரு நாவல் படித்தேன். அன்றைக்கி வந்து எங்கள் அப்பா எனக்கு வெளுத்து எடுத்துட்டாரு, செம்ம அடி வாங்கினேன் அன்றைக்கி. ஆனாலும் வந்து நான் அதை விடவே இல்லை. எனக்கு வந்து இரவல் வாங்கி தான் நிறைய புக்ஸ் நான் படிச்சிருக்கேன். நான் சொந்தமாக கூட புக்கு வாங்கிலாம் படிக்கலை. ஆனால் நான் லைப்ரரியில் போனாலே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். தமிழ் வாசிப்பே வந்து எனக்கு ஒரு அற்புதமான திறப்பை கொடுத்துருக்குது. நான் ஏதாவது எழுதியிருந்தேன்னா அது வந்து என்ன, நான் வாசித்த நூல்களின் ஆசிரியர்களுக்கு தான் நான் வந்து நன்றி சொல்லணும். அவங்க தான் வந்து என்னோடய கண்ணை திறந்துருக்குறாங்க. எனக்குள்ள வார்த்தைகளுமே வந்து அந்த புத்தகங்களோட வார்த்தைகள் தான் என்னோடய மொழியாக இருக்குது. அப்புறம் வந்து நான் நன்றி சொல்லணும்னா இங்கே வந்து தமிழ் மன்றத்துக்கு நன்றி சொல்லணும். தலைமைச் செயலகத்தில் ஒர்க் பண்ணுறேன். தலைமைச் செயலக தமிழ் மன்றம் தான் வந்து என்னோடய, நான் ஒரு கவிஞருங்கிறத அடையாளப்படுத்தினதே தமிழ் மன்றம் தான். என்னையே வந்து எனக்கே திருப்பி கொடுத்துருக்காங்க அவங்க. நான் அவ்வளோ சந்தோஷமாக இருக்கேன். நான் இப்போ 2018 தான் வந்து சுசித்ரா எனக்கு அறிமுகமானாங்க. கவிஞர் சுசித்ரா மாறன் வந்து என்னோடய தோழியும் கூட. அவங்களும் அவங்க வந்து தமிழ் மன்றத்தோட செயலாளர், தமிழ் மன்றத்தோட தலைவர் வந்து சதீஷ்குமார். இவங்க ரெண்டு பேரும் இல்லைன்னா உஷாராணி கிடையாது. அவங்க ரெண்டு பேரும் வந்து எனக்கு அவ்வளோ மாறு சப்போர்ட்டாக இருந்திருக்காங்க. கவிதைகள் வந்து ஏன் எப்படி இவ்வளோ கவிதைகள் எனக்கு சேர்ந்துச்சுன்னா, ஞாயிற்றுக்கிழமை கவிதை போட்டி நடத்துவாங்க. அதில் வந்து நான் என்னால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ வந்து நான் வந்து பங்கேற்பை வந்து நான் கொடுத்துருக்குறேன். ரொம்ப ரேராக தான் வந்து அதை மிஸ் பண்ணியிருக்கேன் நான். அந்த வாரம் ஒரு கவிதை, அப்புறம் இடையில நான் போகும்போது வரும்போதோ ஏதோ எனக்கு எனக்கு தோணுனதாக எழுதியிருக்கிறேன். அதுதான் வந்து இந்த கவிதை தொகுப்பாக வந்திருக்கு. இந்த கவிதை தொகுப்போட தலைப்பு கூட வந்து நான் வந்து பெண்களோட துயரத்தை தான் வந்து இது பிரதிபலிக்கிறது. அதாவது பெண்கள் வந்து நிறைய இடத்துல வந்து எக்ஸ்பைட் பண்ணுறாங்க. எக்ஸ்பைட் பண்ணாங்கன்னா நாங்களே வந்து எங்களை வந்து அதுக்கு உட்படுத்திக்கிறோம் அந்த விஷயத்துக்கு. ஏன்னா நம்ம தான் வந்து இந்த குடும்பத்தோட பொறுப்பு அப்படிங்கிற மாதிரி எல்லா வேலைகளையும் நாங்கள் தான் இழுத்து போட்டு செஞ்சுக்கிறோம். ஆனால் வந்து எங்களுக்கு எங்கேயோ ஒரு இடத்துல மிஸ் ஆகுது. சின்ன வயசுலேருந்தே வந்து குழந்தைங்களுக்கு வந்து அன்பை தான் சொல்லி கொடுக்குறாங்க. பெண் குழந்தைங்களுக்கு நீ வந்து அன்பாரு, எல்லாருக்கிட்டையுமே அன்பாரு, அதுதான் வந்து நம்மளோட முதல் பாடமாக இருக்குது. அப்படி தான் இருக்கணும்னு எல்லோரும் நினைக்கிறோம். ஆனால் ஒவ்வொரு நீங்கள் ஜோக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா எல்லா கணவரும் வந்து மனைவிட்டிருந்து ஓடுற மாதிரி தான் எழுதியிருக்கிறாங்க இது வரைக்கும். ஏன் அப்படி ஓடுறாங்க அப்படி யோசித்து பார்த்தோன்னா, ஒவ்வொரு பெண்ணும் வந்து ஒரு வீட்டில் இருக்கிற பொண்ணோ இல்லை அலுவலகத்துக்கு போகிற பொண்ணோ, அவங்க வந்து ஏகப்பட்ட பணிச்சுமை அவங்களுக்கு இருக்குது. வீட்டில் இருக்கிற பெண்களுக்கும் பணிச்சுமை இருக்குது. அது கூடுதலாக என்ன சொல்கிறோன்னா, அவங்களுக்கு ஒரு வெறுமை இருக்குது வீட்டில் இருக்கிற பெண்களுக்கு. வெளியில் போகிற அலுவலகத்துக்கு போகிற பெண்கள் வந்து ஒரு 4 பேர் பார்க்கலாம், அவங்களோட பேசலாம், அவங்க மைண்டை மாற்றிக்கலாம். ஆனால் வந்து வீட்டில் இருக்கிற பெண்களுக்கு இன்னும் கூடுதல் சுமை தான். அலுவலகத்துக்கு போகிற பெண்களோட கதை வேறு மாதிரி. அவங்களுக்கு அலுவலக பணிச்சுமையும் இருக்குது, வீட்லேயும் வந்து அதையும் நாங்கள் மிஸ் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறோம். நான் வந்து ஏதாவது ஒரு வேலையை நான் மிஸ் பண்ணேன்னா அது வந்து ஏன்னா என்னோடய குற்ற உணர்வாக என்னை அப்படி கொண்டுகிட்டு இருக்கு. நான் வந்து என் குடும்பத்தை பார்க்கல, நான் வந்து ஏதோ தப்பு பண்ணுறேன் அந்த மாதிரி. ஏன்னா அந்த சமூகம் வந்து எங்களை அப்படி கற்பிச்சிருக்கு. ஆனால் இதெல்லாம் இப்போ கொஞ்சம் மாறிக்கிட்டு வந்தாலும் நம்ம வந்து நம்மளை சுற்றி இருக்கிற நம்ம என்ன சாதிக்க போகிறோம் அந்த உலகத்தில் ஒன்றுமே கிடையாது. நம்மளோட பொருள் தேவையா, இல்லை ஒரு வீடு காரு பங்களா வாங்கி செட்டில் ஆகிறதா, இல்லை நான் வந்து ஒரு சமூகத்தில் நான் ஒரு பெரிய ஆளாக அடையாளப்படுத்திக்கிறதா, எதுவுமே கிடையாது. எனக்கு வந்து நான் ஒரு தனி மனுஷியாக நான் வந்து சந்தோஷமாக இருக்கணும். அது போக நான் என்னை சுற்றி இருக்கிறவங்க, அது வந்து அலுவலகத்தில் பணிபுரிகிற ஆளாக இருக்கட்டும், அல்லது என்னோடய என் கூட என்னை சுற்றி இருக்கிற சமூகமாக இருக்கட்டும், என்னோடய நான் பார்க்குற டெய்லி பார்க்குற ஒரு கீரைக்கார பொம்பளையாக கூட இருக்கலாம், அந்த யாரோ ஒரு மனிதர்களோட வாழ்வில் வந்து நான் வந்து ஒரு அன்பாக அவங்கக்கிட்ட ரெண்டு வார்த்தை பேசி அன்பாக வந்து ஒரு புன்னகையை கொடுக்கலாம் அவங்களுக்கு. அதுதான் நான் பண்ணுற வந்து அச்சீவ்மெண்ட்டாக நான் நினைக்கிறேன் என்னோடய வாழ்க்கையில்.
அதை தான் வந்து என்னோட கவிதைகளும் வந்து பிரதிபலிக்குது. எல்லாரும் எங்கே ஓடுறோம் எங்கே ஓடுறோனே தெரியாமல் ஓடிக்கிட்டே இருக்கிறோம். பக்கத்தில் இருக்கிற உங்கள் வைஃபோ இல்லை உன்னோட தம்பியோ உன் தங்கையோ இல்லை யாரோ ஒருத்தர் பக்கத்தில் இருக்கிற ஆளை வந்து பார்த்து ஒரு புன்னகை புரியவோ அவங்கக்கிட்ட என்ன உனக்கு பிரச்சனை அப்படின்னு கேட்கவோ நம்ம ஆளே கிடையாது. ஒரு ஆள் வந்து நான்கிட்ட வந்து என்கிட்ட வந்து ஃபோர்ஸாக ஒருத்தர் சண்டை போடுறாரு கத்துறாரு அப்படின்னா வீட்டில் நிறைய இடத்துல நடக்கிறது தான். அது ஏன் நடக்குது அப்படின்னு யோசித்தோம்னா அவங்க அந்த ஜீவனுக்குள்ளே ஏதோ ஒரு வழி இருக்குது. அதை வந்து நம்ம என்னன்னு கேட்குறதில்ல, அவங்க எப்படி கத்துறாங்களோ அதை விட அதிகமாக சவுண்டாக நம்ம கத்தணும்னு நம்மளோட மனசு சொல்லுது. அப்போ வந்து இதெல்லாம் வந்து மாறணும்னா நம்ம கையில் தான் இருக்குது. என்னோட கவிதைகளில் அதுதான் வந்து பெரும்பாலும் அன்பு தான் வந்து நான் முதன்மை பொருளாக வச்சுருக்கேன். மூலப்பொருள் வந்து என்னோட கவிதைக்கு வந்து அன்பு தான். அதைத்தான் நான் சொல்லணும்னு விரும்பினேன். என்னோட வாழ்நாள் ஃபுல்லாக இது வரைக்கும் வந்து என்னோட நண்பர்கள் தமிழ்மன்ற நண்பர்கள் கவியரசு சார் பேர் சொல்ல மறந்துட்டேன், அவர் வந்து கவிதைகளை பற்றிய ஒரு புரிதல் எனக்கு ஏற்படுத்தி கொடுத்தாரு. தமிழ்மன்ற தோழமைகளை ஒவ்வொருத்தரும் வந்து எனக்கு பின்னூட்டம் அளித்தனால எனக்கு வந்து என்னோடய கவிதை நடை வந்து என்னோட இம்ப்ரூவ் ஆகிருக்குன்னு நான் நினைக்கிறேன். உங்கள் எல்லாருக்குமே நன்றி. என்னோடய பேச்சை இவ்வளோ பொறுமையாக கேட்டதுக்கு வாசகசாலைக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள்.